Okay, next, that is Roman letter 8 problem corner. Next, we will solve the third sum. How do we solve the third sum? First, we will solve the question. A person who is sitting at a distance 400 meters from the source of sound. This is the source of sound. ஏதோ ஒரு சவுண்ட் கொடுக்க போகுது ஓகேவா அது ஒரு மேனா இருந்து பேசலாம் இல்லனா நான் ஏதாவது வந்து எஃப்எம் வெச்சிருக்கலாம் அந்த இடத்துல எனிதிங் நான் வெச்சிருக்கலாம் சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படினா சவுண்ட் ஏதோ ஒன்னு கொடுக்குது அததான் நான் சோர்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சோ சவுண்ட் சோ ஏதோ ஒன்னு வெச்சிருக்கேன் அந்த ஓகேவா சோ அந்த இடத்துல இருந்து இன்னொருத்த கேக்குற पर्सन வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் சோ சவுண்ட் வர இடத்துல இருந்து உட்கார்ந்து கேக்குறது நானா இருந்தா எனக்கும் சவுண்ட் வர இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தனா 400 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க Okay, is listening to the sound of 600 hertz. அதாவது அந்த சவுண்டோட ஃப்ரீக்வென்சியை கொடுத்திருக்காங்க. எப்படி இந்த ஃப்ரீக்வென்சியே கொடுக்கல நீங்க எப்படி அந்த ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிச்சிங்க? அப்படி அவங்க கொடுக்கலனாலும் யூனிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரலாம். ஹெர்ட்ஸ் அப்படிங்கற ஒரு யூனிட் வந்து ஃப்ரீக்வென்சிக்கு மட்டும் தான் வரும். சோ அந்த சவுண்ட் எவ்வளவு ஃப்ரீக்வென்சில இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 600 hertz. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? Find the time period between the successive compression from the source. சோ சோர்ஸ் லிருந்து வரக்கூடிய சக்சஸிவ் கம்ப்ரஷனா உன்னோட வேவ்ஸ் சோ அந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ்க்கு வேவ் வந்தது அது எவ்வளவு டைம் பீரியட் எடுத்துறோம் எவ்வளவு டைம் எடுத்துறோம் அத கண்டுபிடிச்சின்னு சொல்லிருக்காங்க ஓகே புரிஞ்சச்சா சோ உட்கார்ந்துட்டு இருக்க पर्सनன்றது நான் வெச்சுக்கோங்க ஏதோ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் ஏதோ ஒன்னு அங்க இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க எனக்கு அவங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர் அவர் சொல்ற பேசுனது வந்து எவ்வளவு ஃப்ரீக்வென்சில வந்திருக்கா அந்த வேவ் வந்து எனக்கு எவ்வளவு ஃப்ரீக்வென்சில வந்திருக்குனா 600 ஹெர்ட்ஸ் அந்த வேவ் வந்து என்ன ரீச் ஆச்சு அதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் எடுத்துருக்கு அத என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க ஓகே இப்போ என்கிட்ட இருக்குறது என்னென்ன Distance அப்படின்றது இருக்கு சோ டிஸ்டன்ஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து வேவ் லெந்த் கொடுத்தா லாம்டா எழுதிக்கோங்கனு சொன்னேன் டிஸ்டன்ஸ்ன்னும்போது நான் அப்படியே அதை எழுதுறேன் 400 மீட்டர் ஓகே நெக்ஸ்ட் எனக்கு ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வென்சிங்க கொடுக்கலனால யூனிட்ட வெச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம இந்த லெசன்ல ஃப்ரீக்வென்சிய ஸ்மால் n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் n அது வந்து 600 ஹெர்ட்ஸ் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க டைம் பீரியட்னா கேபிடல் T னு சொல்லி கொடுத்திருக்கேன் ஓகே இங்க நீ நல்லா கவனிச்சனா ரொம்ப ஈஸியா இந்த சம் போட்டு போயிடலாம் 1 மார்க்ல தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இத பாரு டைம் பீரியட் என்னன்னு கேக்குறாங்க ஃப்ரீக்வென்சியை கொடுத்துட்டாங்க ஓகே இதுல இந்த டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு மேஜர் ரோலே கிடையாது இது எனக்கு தேவையே கிடையாது ஏன் தேவை இல்ல அப்படினா ஓகே n t ஐ வச்சு நான் ஒரே ஒரு ஃபார்முலா தான் பாத்துர்க்கேன் என்னது n is equal to 1 by t அப்படினிட்டு கரெக்ட்டா இதுல எதுக்கு நான் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணனும் என்ன இருக்கு t இருக்கு இத வச்சு ஏதாவது ஒரு வேல்யூ போட்டாலே எனக்கு கிடைச்சிருமே டிஸ்டன்ஸ் சம்பந்தமே இல்லாம எனக்கு எதுக்கு அதனால டிஸ்டன்ஸ் வேணாம் டிஸ்டன்ஸை வெச்சிட்டோம் ஓகே இப்போ நல்லா கவனி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் என் ஃபார்முலாவை பொறுத்த வரையும் நைட்டுமா அந்த நைட் அன்னைக்கு ஃபுல்லா முடிஞ்சாதான் அதுக்கு தான் நான் ஒன்னு போட்டுறேன் அதுக்கப்புறம் தான் டுமாரோ வரும் சோ டீ போட்டோம் இங்க நீ கவனி டீயை தான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எனக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க எனக்கு டீயை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ப கண்டுபிடிக்கிறத எடுத்துட்டு போயிட்டு இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போட்டுட்டு வேல்யூ இருக்கிறத நான் இந்த பக்கம் கொண்டு வரலாமா புரிஞ்சுச்சா ஏன்னா நான் டீயை தான் கண்டுபிடிக்கணும் அதனால நான் என்ன பண்ண போறேன் இதை இந்த சைடு கொடுத்துட்டு வேல்யூ இருக்கிறத இந்த ஒன்னோட எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ண போறேன் ஓகே சோ டீ டிவைட்ல இருக்கு இஸ் ஈக்குவல் டு இந்த கொண்டு பக்கம் கொண்டு போனா மல்டிப்ளை ஆயிடும் கரெக்டா அப்ப டீ ஆல்ரெடி இன்டு என் ஒன்னு இருக்கு இஸ் ஈக்குவல் டு 1 கரெக்டா எனக்கு என்னுக்கு வேல்யூ தெரியும் நான் டீயை தான் கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன நான் இப்படி கொண்டு வந்திரலாமா இந்த சைடு ஓகே இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த என் இந்த என் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா அது டிவைட் ஆயிடும் அப்ப டீ இஸ் ஈக்குவல் டு 1 பை என் ஃபார்முலா கிடைச்சிடுச்சா டைம் பீரியட்க்கு எனக்கு இதுல எதுக்கு டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணனும் டிஸ்டன்ஸ் ஒண்ணுமே வரலையே என்னோட வேல்யூ இருந்தா போதும் அத ஒன்னோட நான் டிவைட் பண்ணனா எனக்கு டைம் பீரியட் கிடைச்சிடும் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் t is equal to 1 divided by n n இருக்கிற இடத்துல நான் என்ன வேல்யூ போட போறேன் 600 யூனிட் அப்படியே வெச்சுக்கலாமா ஒண்ணு இல்ல சோ 600 ஓகே இப்ப இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே இருக்கட்டும்
ஓகேவா? 1 6 நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது இந்த ரெண்டு ஜீரோவை நான் அப்படியே உங்களை வெச்சுக்க சொல்றேன், இங்கே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இந்த 1 6 மட்டும் ஈஸியா முடியணும் ஆன்சர், 100 வச்சு நான் டிவைட் பண்ணா போயிட்டே இருக்கும், டக்குன்னு எனக்கு ஆன்சர் வரணும்ன்றதுனால அந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வச்சுட்டு 1 6 டிவைட் பண்ணலாம். ஓகே, கீழே இருக்கக்கூடிய 6 வந்து வெளியே போடுறேன், மேல இருக்கக்கூடிய 1 உள்ள போடுறேன். 1 ரொம்ப சின்னது, சோ நான் பாயிண்ட் வைக்க போறேன். பாயிண்ட் வச்சு 1 பக்கத்துல ஒரு ஜீரோ ஆட் பண்ண போறேன். ஓகே, வெறும்னே இப்படி பாயிண்ட் வைக்காம இங்க முன்னாடி ஜீரோ போட்டு பாயிண்ட் வைக்கிறேன். அப்ப இங்க ஜீரோ ஆயிடுச்சா? இப்ப என்னது, 6 டேபிள்ல 6 ஒன்ஸ் ஆர் 6, 10ல 6 போயிடுச்சுன்னா 4. ஓகே, பாயிண்ட் வச்சுட்டா ஒரு ஜீரோ நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்க ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். 40 என்னது, 6 36 போடலாமா? அப்ப 6 36, மீதி 4. மறுபடியும் என்னது, போயிட்டே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுவேன், நீ ஜீரோ போடுவேன், மறுபடியும் 6, மறுபடியும் 4, போயிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் எனக்கு போயிட்டே இருக்குன்றதுனால நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த 1 6 டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் எனக்கு கிடைச்சிருக்கு, 0.16 டிவைடட் பை, கீழே 2 முட்டை வச்சு இருக்கு. ஏன் நான் இங்கே 100 போடுறேன், உனக்கு புரியுதா? இந்த 600 எப்படி பிரிச்சிருக்கேன்னா 6 × 100 பிரிச்சிருக்கேன், கரெக்டா? 600 எப்படி 6 × 100 பிரிச்சிருக்கேன், 1/6 நான் டிவைட் பண்ணி 0.16 கிடைச்சிருச்சு, மீதி இருக்கக்கூடிய 100 எப்படி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, கீழே டிவைட்ல ஜீரோ இருந்ததுன்னா நான் என்ன பண்ணும், பாயிண்ட்டை உள்ளே தள்ளிட்டு போகணும். புரிஞ்சிச்சா? இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டிவைடில் ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய என் பாயிண்ட்டை இப்படி இப்படி இப்படின்னு தள்ளிட்டு போவேன். மல்டிப்ளையாக ஜீரோ இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை இப்படி இப்படி தள்ளிட்டு போவேன். ஸோ டிவைட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்படி ஃபேஸ் பண்ணுறேன், ஸோ என் பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்டை நான் இப்படி இப்படி தள்ளிட்டு போனேன், ஏன்னா டிவைடில் ஜீரோ இருக்குது. எத்தனை ஜீரோ இருக்குது, 2 இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் இப்படி தள்ளிட்டு போனா ஒரு ஜீரோவை கழிச்சிடலாம். இன்னொன்னு இப்படில இருந்து தள்ளி போறேனா, அப்ப இந்த ஜீரோவை கழிச்சிடறேன். இங்க எந்த நம்பரும் இல்ல, அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க ஜீரோ அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்ப என் புள்ளி கடைசியா எங்க நிக்குது, இங்க நிக்குது. வெறும் புள்ளிக்கு முன்னாடி ஏதாவது இருக்கணும்ல, அதனால இங்க ஒரு ஜீரோ போட்டுக்கிறேன். இப்ப என் ஆன்சர் என்னவா இருக்கும், 0.0016. ஸோ இதுதான் என்னோட டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிச்சா? இந்த 600 6 × 100 அப்படின்னு நீங்க பிரிச்சிடுறீங்க, 1/6 நான் டிவைட் பண்ணி 0.16 கொண்டு வந்துட்டு 100 இருக்கு. டிவைட்ல எனக்கு ஜீரோ இருந்ததுன்னா என்னோட பாயிண்ட் எப்படி இப்படி தள்ளிட்டு வருவேன். ஸோ இங்கிருந்து ஒரு பாயிண்ட் தள்ளும் போது ஒரு ஜீரோ, இங்கிருந்து ஒரு பாயிண்ட் தள்ளும் போது இன்னொரு ஜீரோ. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால நம்ம ஜீரோ போட்டுக்கிறோம். ஸோ என் டைம் பீரியட் கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளவு டைம் பீரியட் எடுத்து அந்த கண்டுபிடிச்சிட்டேன்.